Halo, hai. Hai, teacher. Okay, hai, எல்லாரும். ஹோம்வொர்க் செய்துட்டீங்களா? செய்திருக்கோம், teacher. அப்ப ஏன் நீங்க எனக்கு அனுப்பல ஹோம்வொர்க் செய்துட்டு? அனுப்பிட்டோம், teacher. எப்ப அனுப்பின நீங்க? சாகித்திலிருந்து கட கடன்னு சொல்லிட்டு போங்க. அடுத்தடுத்த ஆக்கள் கேள்வியையும் சொல்லி பதிலையும் சொல்லுங்க. ஓகே, நீ கட கடன்னு சொல்லுங்க, என்னென்னா முடிச்சுட்டு நாங்க அடுத்ததுக்கு போகணும். சாஜித், சாஜித் கேள்விய சொல்லி பதில டக்குன்னு சொல்லுங்க. சாஜித், என்ன எந்த கேள்வி? கேள்விய சொல்லி பதில் சொல்லணும். எனக்கு என்ன கேள்விக்கு நீங்க பதில் சொல்றீங்களன்னு தெரியாது. சரி, கழித்தல்ல எதுல இருந்து எதை கழிக்கிறீங்க? எதில இருந்தம்மா 42 கழிச்சீங்க? எனக்கு எந்த கேள்வி என்று விளங்குது இல்ல. நீங்க எதை செய்யறீங்க? ஓ, 88ல 12 கழிச்சா என்ன விட? ஓகே, மற்றவர் சொல்லுங்க அடுத்ததுக்கு என்ன பதில். எவ்வளவு? ஓகே, மற்றவர் சொல்லு. நீங்க ஆர்டர் மாறி வந்துட்டீங்க. இப்ப சாஜித்துக்கு அடுத்தது இவர் சொல்லி இருக்கணும், டில்ஷான். நீங்க அந்த தஷ்விதன், நீங்க கொஞ்சம் சாரி கபிஷ்கர், நீங்க மறைக்கிறீங்க அம்மா. நீங்க இருக்கிற இடம் வந்து அவ என்ன மெட்டாக்கள் முகம் எனக்கு தெரியுது இல்ல. ரைட், அடுத்த வேற யாரு? டில்ஷானா பக்கத்துல இருக்கிறது, சாஜித்துக்கு பக்கத்துல. அப்ப அடுத்ததை சொல்லுங்க. இல்ல, அது சொல்லியாச்சு, அது சொல்லியாச்சு, மற்ற கேள்விய சொல்லுங்க. ஓ, எவ்வளவு? வெரி குட். மற்றவர் சொல்லுங்க, சொல்லாதவர். பதினொன்று, வெரி குட். சரி, 17வது கேள்வியோ சாஜித் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, வெரி குட். அடுத்த ஆள் டில்ஷான் சொல்லுங்க. எவ்வளவுமா? எவ்வளவு? ஓ, என்ன விடை அம்மா? எனக்கு கேட்கல நீங்க சொன்னது. வெரி குட். மற்றவர் சொல்லுங்க. எவ்வளவு? ஓகே, மற்றவர் சொல்லுங்க. வெரி குட். தஸ்விதன் தொடங்குங்க முதலாவது கேள்விக்கு பதில். சாஜித் சொல்லுங்க அடுத்தது. இருபத்தி
சொல்லுங்கம்மா. சரி சொல்லுங்க. ஈர் என்னத்தை இப்ப அவர் சொன்னது ஓர் அஞ்சு அஞ்சு. இப்ப அஞ்சோட ரெண்ட பெருக்கோணும். அஞ்சோட ரெண்ட பெருக்கினா அவ்வளவு. வெரி குட். அடுத்தவர் சொல்லுங்க. வெரி குட். கபிஷ்க தொடங்குங்க ரெண்டாவது கேள்விய. ஓகே சாஜித் சொல்லுங்க. ஈரஞ்சு 10. ரைட். கபி சாஜித் சொல்லுங்க. வெரி குட். ரைட். கெட்டிக்காரங்கள். வெரி குட். விளங்கிச்சுதா? அப்ப எல்லாம் கூட்டல் கழித்தல் பெருக்கல் மூன்றும் விளங்கிட்டுதா? ஓகே ரைட். அப்ப நாங்க இப்ப அடுத்ததுக்கு போவோம். ரைட். இப்ப எனக்கு டில்ஷான்ல இருந்து தொடங்குங்கோ. இப்ப இதுல கோலத்திற்கு ஏற்ப அடுத்து வரும் உருவை வரைவோமாண்டா. இப்ப வரைய தேவையில்லை எனக்கு, நீங்க அடுத்த உருவம் முதலாவதா ரெண்டாவதான்னு சொல்லுங்க. இது முதலாவது உருவம் வந்து இது முதலாவதா ரெண்டாவதா மூன்றாவதான்னு எனக்கு சொல்லணும். முதலாவது உருவம் இப்படி நிக்கிற செவ்வகம், பிறகும் நிலக்குத்தா நிக்கிற ஒரு செவ்வகம், பிற சாய்ந்த ஒரு செவ்வகம், அப்படி கொண்டு போயினம். அப்ப இந்த இடத்துல என்ன மாதிரி உருவம் வர வேணும்? தில்ஷான் நீங்க தான் சொல்லணும் அம்மா. செவ்வகம் தான். இந்த எந்த மாதிரி? முதலாவதா ரெண்டாவதா மூன்றாவதா? மூன்றாவது. வெரி குட். ரெண்டாவது கேள்விக்கு கபிஷ்க சொல்லுங்க. இரண்டாவது இரண்டாவது. வெரி குட். சாஜித் சொல்லுங்க மூன்றாவதுக்கு. முதலாவதா ரெண்டாவதா? என்ன செய்யற? வெரி குட். எத்தனையாவதம்மா? என்னண்டு இரண்டாவது வரும்? எந்த கேள்வி இப்ப பாக்குறீங்க? எந்த கேள்வி? மூன்றாவது கேள்வியை செய்ய சொல்றேன். மூன்றாவது கேள்வியில இந்த வெற்றிடத்தில எந்த உருவம் வரும்? முதலாவது உருவமா ரெண்டாவது உருவமா சொல்லுங்க. எந்த உருவம் வரும் இப்ப இந்த இடத்துல? இந்த இடத்துல, இந்த பிளாங்க் ஆன இடத்துல என்ன உருவம் வரும்? என்னம்மா ஒரு தரம் சிரிக்க வேண்டாம். என்ன வரும் அம்மா? எனக்கு கேட்க இல்ல நீங்க சொன்னது. இப்ப இதுல ஒரு உருவம் இப்படி இருக்குது, எல்லா மெட்ட பக்கமா எழுதி இருக்கு, மெட்ட உருவம் எல்லாம் இப்படி எழுதி இருக்குது, அப்படி எழுதி கொண்டு போய் கீறி கொண்டு போயிருக்குள்ள இதுல எந்த உருவம் வரும்? கேள்வி விளங்கிச்சுதா? சாஜித் கதைங்க அம்மா, உங்கள்ட்ட தான் கேட்கிறேன். சாஜித் தான் கதைக்கோணும். சாஜித் கேள்வி விளங்கிச்சுதா? அப்படி என்றா இதுல என்ன உருவம் வரும்? முதலாவது உருவமா ரெண்டாவது உருவமா? வெரி குட். விளங்கிச்சதா என்னண்டு வந்தேன்? இல்லாட்டி சும்மா கெஸ்ல சொல்றீங்களா? ஓகே. தஸ்விதன் சொல்லுங்க நாலாவதுக்கு. இதுல எத்தனை உருவங்கள் இருக்குது? ரெண்டாவது. வெரி குட். வெரி குட்.
அஞ்சாவது கேள்விக்கு சாஜித் எனக்கு சொல்லுங்க. அஞ்சாவதுக்கு யோசிச்சு யோசிங்க முதல், டக்குன்னு சொல்லக்கூடாது, யோசிங்க. இப்ப எத்தனையாவது அம்மா? முதலாவது டீச்சர். யோசிச்ச நீங்களா? இப்ப மேலே ஒரு சின்ன வட்டம், கீழே ஒரு பெரிய வட்டம், முதலாவது அது நிலக்குத்துல நிக்குது. பிற அத சரிச்சு போட்டு சமச்சீரா சமனா போட்டுட்டு, பிற அத நிலக்குத்தா போட்டுட்டு, பிற அத மெட்ட பக்கமா போட்டு திருப்பி பெரிய சின்ன வட்டமும் பெரிய வட்டமும் போட்டிருக்கீனாம். அப்ப அடுத்ததா என்ன வரும்? ஓகே, விளங்கித்தான் சொல்றீங்களா இல்லாட்டி சும்மா யாராவது பக்கத்துல இருந்து சொன்னதை பார்த்து நீங்க சொல்றீங்களா? விளங்கித்தான் சொன்னீங்களா? ஓகே ரைட். சமச்சீர் தெரியுமா உங்களுக்கு? சமச்சீர் ஓகே. இப்ப எனக்கு இதுல ஒவ்வொருத்தரும் சாஜித்திலேருந்து தொடங்க போறீங்க. எனக்கு இதுல இருக்கிற உருவங்கள்ல ஒரு சமச்சீர் உருவத்தை சாஜித் சொல்லுங்க. முதலாவதா, ரெண்டாவதா, மூன்றாவதா, நாலாவதா, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு உருவங்கள் இதுல இருக்கு. சாஜித், இப்ப நான் என்ன கேட்டேன்? நீங்களா ஏன் என்ன கபிஷ்கா என்ன காய்ச்சி கொண்டிருந்த நீங்க? ஓகே, சமச்சீரான உருவத்தில எனக்கு இதுல இதுல இருக்கிற முதலாவது சமச்சீரான உருவம் எதுன்னு சொல்லுங்க. எந்த இலக்கம் அண்டு எட்டு உருவங்கள் இருக்குது, இதுல எனக்கு ஒரு சமச்சீரான உருவத்தை சொல்லுங்க. முதலாவது ஒன்றாவது டில்ஷான் சொல்லுங்க. ரெண்டாவது எது? எந்த இன்னொரு சமச்சீரான உருவம்? சதுரம். வெரி குட். தஸ்விதன் சொல்லுங்க இன்னொன்று. வெரி குட். கபிஷ்கா? இலை. வெரி குட். அப்ப இப்ப சமச்சீர் தெரியுமா எல்லாருக்கும்? மற்றதுகள் ஒன்றும் சமனாக மடிக்கேலாது, சமனா இருக்காது, ரெண்டு பக்கமும் மடிப்பட்டா. வேற என்ன இருக்கா சமச்சீர் இதுல? கபிஷ்கரன், சாஜித் மாறி இருங்கோ. சாஜித் முன்னுக்கு வாங்கோ. சாஜித் முன்னுக்கு வந்து டில்ஷான் பின்னுக்கு போங்கோ. ரைட். வகுப்போம் பிரித்தல் படிச்சிட்டீங்களா ஸ்கூல்ல? சாஜித் சொல்லுங்க, பிரித்தல் படிச்சிட்டீங்களா ஸ்கூல்ல? படிச்சிட்டோம் டீச்சர். ஓகே ரைட். அப்ப சாஜித் முதலாவதுக்கு பதில் சொல்லுங்க. பன்னிரெண்டை ரெண்டால் வகுக்கும் பொழுது என்ன பதில் வரும் சாஜித்? செய்துட்டீங்களா? செய்துட்டீங்களா? சரி, அப்ப என்ன விட? பன்னிரண்டு ரெண்டால் வகுக்கும் பொழுது எது என்னது வரும்? செய்துட்டீங்களா சொல்லுங்க அம்மா. என்ன விட எழுதி இருக்கிறீங்க டில்ஷான்? நீங்க முதலாவது இந்த கேள்விக்கு பதில சொல்லுங்க அம்மா. என்ன எழுதி இருக்கிறீங்க? பூஜ்யமா? பன்னிரண்ட இரண்டால் வகுத்தால் பூஜ்யம் வருமா? அப்ப நீங்க விளங்கே இல்லையம்மா, சொல்லுங்க திருப்பி. ஒன்று இல்ல டீச்சர். ஓகே, ஒண்டில ரெண்டு இல்ல. அப்ப என்ன செய்தீங்க? பூஜ்யத்துல இருந்து ஒன்றா கழிச்சு பூஜை.
இரண்டு டீச்சர், இரண்டுல எத்தனை இரண்டு இருக்குன்னு பாருங்க. ஒன்று டீச்சர், ஓரண்ட பெருக்கணும் டீச்சர், பெருக்கணும் அன்னைக்கு ரெண்டு வந்தது டீச்சர், ரெண்டையும் ரெண்டையும் கழிச்ச டீச்சர், பூஜ்யம் வந்தது டீச்சர். இல்லை அம்மா, உங்களுக்கு அது விளங்க இல்ல. அப்ப எல்லாருமே மட்டாக்கள் என்ன பதில் போட்டிருக்கீனாம்? ஆறு டீச்சர். ஓகே, டில்ஷான் எனக்கு விளங்கப்படுத்துங்க, என்னண்டா ஆறு வந்தேன்? டில்ஷான் நீங்க தான் நீ பதில் சொன்ன, நீங்க ஆறு. ஓகே தஸ்வீதன், சாரி அம்மா, தஸ்வீதன் விளங்கப்படுத்துங்க, என்னன்னு வந்ததுண்டு? ஓகே ஒன்று வந்து பூஜ்யத்தை கழிச்சோம் டீச்சர். ஓகே, அப்ப என்னது? ஒன்று டீச்சர். ஓகே இருக்கணும் டீச்சர். ஓகே ஓகே அப்புறம் பன்னெண்டு இல்ல, பன்னெண்டு பன்னெண்டு அப்புறம் என்ன செய்தீங்க? ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட் தாஸ்பிதன். இப்ப டில்ஷான் உங்களுக்கு விளங்கிச்சுதா? நீங்க என்ன பிளவிட்டு இருக்கிறீங்கண்டு, என்ன பிளவிட்டு இருக்கிறீங்க டில்ஷான்? டில்ஷான் சரி, இப்ப நீங்க தஸ்விதன் சொல்லேக்கல கவனிச்ச நீங்களா? அப்படி கவனிச்சீங்களா, நீங்கள் எங்க பிளவிட்டீங்கன்னு சொல்லுங்க பாப்பம். ஒண்டில எத்தனை ரெண்டு இருக்குன்னு பாத்தீங்க, ஒண்டில ரெண்டு இல்லையன்றோன்ன, நீங்க ஒண்டில எண்ணத்தில இருந்து எண்ணத்தை கழிச்சு உங்களுக்கு பூச்சியம் வந்தது, அந்த பூச்சியத்துலதான் உங்களோட பிளவு வந்தது. ஒண்டில இருந்து பூச்சியத்தை கழிச்சா என்ன விட? ஒன்று பன்னெண்டு, ஒன்றுல இரண்டு இல்லை. ஓகே மேல பூஜ்யம் குறைஞ்சிக்க. ஓகே போட்டுட்டு ஒன்று டீச்சர். ஓகே அடுத்து டீச்சர் ஒன்று டீச்சர், அடுத்து ரெண்டு கீழே போட்டோம் டீச்சர். வெரி குட் போட்டு டீச்சர் பன்னெண்டுல டீச்சர் ஆறு டீச்சர். ஓகே வெரி குட். அப்ப இப்ப முதல் நீங்க அந்த ஒண்டிலேருந்து பூச்சியத்தை கழிக்கல உங்களுக்கு பூச்சியம் வந்தபடியா தான் நீங்க ரெண்ட இறக்கிட்டு ரெண்டில எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிச்சீங்க, அங்கதான் பிளவிட்ட நீங்க. விளங்கினதா? ஓகே ரைட். ரெண்டாவதுக்கு இப்ப சாஜித் அவையல் செய்தது உங்களுக்கு கொஞ்சம் விளங்கிச்சுதா? விளங்க இல்லையா சாஜித்? ஓகே விளங்கிச்சுதான்டா. எனக்கு ரெண்டாவது கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்பம் கட்டிக்காரன். இருபத்தி ரெண்டுல எத்தின ரெண்டுக்கள் இருக்குது? இருபத்தி ரெண்டு ரெண்டால் வகுத்தால் எல்லாரும் செய்யுங்க. ஆனா சாஜி ட்ரை பண்ணுங்க பாப்போம், உங்களுக்கு ஏழுமாண்டு. கபிஷ்கா செய்துட்டீங்களா? ஓகே நில்லுங்க, சாஜி செய்யட்டுக்கும், கொஞ்சம் விடுங்க. சரி அப்ப சாஜி சொல்லுங்க பாப்போம். கபிஷ்கா சொல்லுங்க பாப்பம். இரண்டுல எத்தனை இரண்டு இருக்கும் பாப்பம் டீச்சர்? ஓகே எத்தின ஒன்று டீச்சர். ஓகே அதுக்கு பிறகு என்ன? ஒன்று 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 ரெண்டு டீச்சர்.
ரைட், ஓகே. அதுக்கப்புறம் என்ன? ஓகே, பூஜ்யம் டீச்சர். ரைட், வெரி குட், அந்த இரண்டு கீழே இருக்கணும் டீச்சர். வெரி குட். அதுல எத்தனை இரண்டு இருக்குன்னு பார்க்கணும் டீச்சர். ஓகே, அதுல ஒன்று இருக்கு டீச்சர். ஒன்று இருக்கு டீச்சர். என்ன எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் என்ன பாக்குறீங்க? அந்த ஒன்னு ரெண்டால பெருக்கணும் டீச்சர். ஓகே, தஸ்விதன் சாஜித் பின்னால என்ன பாக்குறீங்க? ஓகே, வெரி குட். தஸ்மித், ஓகே, வெரி குட். ஓகே, வெரி குட். மெட்டாக்கள் எல்லாம் என்ன பதில் போட்ட நீங்க? டில்ஷான், தஸ்விதன் என்ன பதில் போட்ட நீங்க? பதினொன்று. ஓகே, டில்ஷான் என்ன பதில் போட்ட நீங்க? பதினொன்று. ஓகே, மூன்றாவது கேள்விய செய்யுங்க. அப்ப 42 ரெண்டால் வகுக்கும் போது என்ன பதில்? டில்ஷான் சொல்லுங்க அம்மா, 42 ரெண்டால வகுத்தா அவ்வளவு? 42 ஓகே, வெரி குட். இரண்டையும் இரண்டையும் பெருக்கணும் டீச்சர். நாலு வந்தது டீச்சர். ஓகே, கீழே பூஜ்யம் போட்டோம் டீச்சர். ரெண்டை கீழே இருக்கு டீச்சர். அதுல ரெண்டு ரெண்டு இருக்கான்னு பாத்தோம் டீச்சர். ஒரு ரெண்டு இருந்துச்சு டீச்சர். ஓகே, ரெண்டு டீச்சர். அப்புறம் அப்ப என்ன விட, என்ன விட அம்மா? அப்ப பூஜ்யம் டீச்சர். இல்ல, விடை என்ன? அப்ப 42 ரெண்டால வகுத்தா என்ன போட்டிருக்கீங்க? நீங்க சொன்னது சரியம்மா, சொன்ன செய்த விதம் சரி. என்ன அதுக்கு விடை? அப்ப 21 டீச்சர். வெரி குட், வெரி குட், ரைட். அடுத்த நாலாவது கேள்விய செய்யுங்க பாப்பாம். எல்லாரும் 60-ஐ ரெண்டால் வகுத்தல். எனக்கு இந்த தஸ்விதன் இதுக்கு எனக்கு பதில் சொல்லணும். சொல்லுங்க அம்மா, செய்து முடிஞ்சுதா எல்லாரும்? சரி, அப்ப தஸ்விதன் சொல்லுங்க அதுக்கு பதில். ஓகே, வெரி குட். வெரி குட், வெரி குட், கெட்டிக்காரன். அப்ப அடுத்தது அஞ்சாவது கேள்வி, நில்லுங்க வாரன். அஞ்சாவது கேள்வி, 84-ஐ 84-ல ரெண்டால் வகுத்தல். கபிஷ்கர் சொல்லணும் இதுக்கு எனக்கு பதில். சரி, செய்துட்டீங்களா கபிஷ்கர்? மற்ற எல்லாரும் செய்துட்டீங்களா? ரைட், கபிஷ்கர் சொல்லுங்க அவன் பதில. ஓகே, வெரி குட். அந்த நாலோட ரெண்டு பேருக்குமா? எட்டு டீச்சர். ஓகே, எட்டு கீழே போட்டு கழிச்சோம் டீச்சர். பூஜ்யம் டீச்சர். வெரி குட். இந்த நாலு கீழே இருக்கணும் டீச்சர். ஓகே, நாலு எத்தனை ரெண்டு பார்க்கணும் டீச்சர்? ஓகே, எத்தனை இருந்தது? ரெண்டு டீச்சர். வெரி குட், வெரி குட், கட்டிக்காரன், ரைட். இந்த அடுத்த கேள்விய சாஜித், இந்த கேள்விய வாசிங்க பா, இந்த கேள்விய வாசிங்க. முதலாவது கேள்விய, மிகிரியும் மிகிரியும் எட்டு
பகிர்ந்தாள். சமமா. மிகிரியும் ரிசானாவும் 8 ரம்புட்டான்களை சமமாக பகிர்ந்தால் ஒருவருக்கு கிடைக்கும் ரம்புட்டான்களின் எண்ணிக்கை யாது? அப்படியெண்டா என்னம்மா கேள்வி? கேள்வியை என்ன கேட்கிறாங்க? மிகிரி என்ற ஆள் இருக்கிறார், ரிசானா என்ற ஆள் இருக்குது. அவையில் ரெண்டு பேருக்கும் இடையில 8 ரம்புட்டான்களை சமமாக பகிரவர். சமமாக பகிர்ந்தால் ஒரு ஆளுக்கு எத்தனை ரம்புட்டான் கிடைக்கும் சொல்லுங்க பாம்பும். எத்தனை ரம்புட்டான் இருக்குது? எத்தனை பேருக்கு பகிரோனும்? இரண்டு பேருக்கு டீச்சர். அப்ப ரெண்டு பேருக்கு 8 ரம்புட்டான சமனாக பிரிச்சா எத்தனை, ஒரு ஆளுக்கு எத்தனை கிடைக்கும்? கையில விரல்ல எடுங்க அம்மா. 8 8 விரல்ல எடுங்க. 8 விரல்ல எடுங்க. 8. ஓகே, 8 இப்படி வச்சு சமனாக பிரிக்க ஒரு ஆளுக்கு எத்தனை வரும்? விரலை பார்த்து சொல்லுங்க. சமனாக பிரிக்கிறேன்டா, ஒரு ஆளுக்கு எத்தனை கிடைக்கும்? ஒரு ஆளுக்கு 5 கிடைச்சா மற்ற ஆளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? விரல்ல எவ்வளவு? ஒரு ஆளுக்கு 5 போனா விரல்ல மிச்சம் எவ்வளவு இருக்கம்மா கையில? என்னண்டம்மா 8 விரலை காட்டுங்க வாப்பம். 8 எனக்கு விரல்ல காட்டுங்க. 5 போனா மிச்சம் எவ்வளவு அம்மா? அப்ப சமனாயா பிரிச்சிருக்கு? அஞ்சும் மூன்றும் சமனாக பிரிஞ்சிருக்கு. ஒரு ஆளுக்கு 5, ஒரு ஆளுக்கு 3. அப்ப சமனாயா பிரிச்சிருக்கு? இல்லை டீச்சர். அப்ப திருப்பி எடுங்க. 8 கையில, 8 கையில எடுத்து இப்ப சமனா பிரிக்கிறேன்டா, ஒரு ஆளுக்கு எத்தனை வரும்? சொல்லுங்க. நான்கு டீச்சா. ஓகே, காட்டுங்க அப்ப விரல்ல. எனக்கு 4, 4 8 டீச்சா. அப்ப இப்ப விளங்கிச்சுதா டீச்சா? ஓகே, கட்டிக்காரன். எனக்கு டில்ஷான் ரெண்டாவது கேள்விக்கு பதில் கேள்விய வாசிங்க. நிசாமும் மகேந்திரனும் 14 நெல்லிக்காய்களை சமமாக பகிர்ந்தால் ஒருவருக்கு கிடைக்கும் நெல்லிக்காய்களின் எண்ணிக்கை யாது? ரைட், விளங்கிச்சுதாமா கேள்வி? இருங்க இருங்க இருங்க, பின்னுக்கு இருக்கிறாக்களுக்கு தெரியுது இல்லையாம்மா. இருங்க, வாசிச்சுட்டு இருங்க. கேளிக்க தெரிய இல்லையா பெருசா கட்டா? இன்னும் அப்ப ஒரு ஆளுக்கு எத்தனை கிடைக்கும்? ஓகே, வெரி குட். அஸ்விதன் மூன்றாவது கேள்விய வாசிங்க. ஒரு பெட்டியில் 46 சோடம் பழங்கள் உள்ளன. அவற்றை சமமாக இரு பெட்டிகளில் இடும்போது ஒரு பெட்டியில் உள்ள சோடம் பழங்களின் எண்ணிக்கை யாது? ஓகே, அதுக்கு என்ன விடை? எல்லாரும் செய்யுங்க எழுதி. என்ன மாதிரி செய்வீங்க இத எனக்கு சொல்லுங்க. அப்ப என்ன இப்ப செய்ய போறீங்கண்டு? என்னத்த பெருக்க போறீங்க? நாற்பத்தாறையும் ரெண்டையும் பெருக்குறோம் டீச்சர். 46 ரெண்டையும் பெருக்கிறதா
நாப்பத்தாறு என்ன கேள்வி கேட்டிருக்கிறோம்? 46 தோடம்பழங்கள் ஒரு பெட்டியில இருக்குது. அத சமனாக ரெண்டு பெட்டியில போடுறா, 46 ரெண்டால பெருக்கோணுமா, 46 ரெண்டால வகுக்கோணுமா? தஸ்விதன் சொல்லுங்கம்மா. தஸ்விதன் நாப்பத்தாறு ரெண்டால பெருக்கல உங்களுக்கு என்ன 23 வந்தது? நான் முதல் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 46 ரெண்டால பெருக்கிறதா, 46 ரெண்டால வகுக்கிறதா? பெருக்கினா என்னம்மா? நாளையும் ரெண்டையும் பெருக்கினா 23 வரும். விடை 23. எனக்கு என்னென்னு வந்து சொல்லுங்க அம்மா. 46 பெட்டியில இருக்கண்டா, நான் ரெண்டு பெட்டியா சமமா பிரிக்கோணுமெண்டா, 46 ரெண்டால பெருக்கிறதா, 46 ரெண்டால வகுக்கிறதா? எனக்கு அதுக்கு முதல் பதில் சொல்லுங்க. நான் கேக்குறது என்னன்னு விளங்குதா தஸ்வீதன் உங்களுக்கு கேள்வி? அப்படி என்ன, நான் என்ன கேட்டேன் இப்ப? 46 ரெண்டால் பெருக்குவதா, 46 ரெண்டால் வகுப்பதா? பிரிக்கிறது, பிரிக்கிறதா பெருக்கிறதான்னு சொல்லுங்க. என்னம்மா பெருக்கலுக்கு என்னன்னு உங்களுக்கு 46 ரெண்டால பெருக்கல உங்களுக்கு என்னண்டு 23 வந்தது பதில்? அப்ப நாலுல எத்தனை ரெண்டு இருக்குன்னு பாக்குறேன்னா, வகுத்தலா பெருக்கலா? ஓகே, அதத்தான் நான் முதல் கேட்டேன். நான் வகுக்கிற, அப்ப ரெண்டா பிரிக்கிற, 46 ரெண்டா பிரிக்கிறமெண்டா என்ன வகுத்த? அப்ப நான் வகுக்கல 23 விட. சரி கெட்டிக்காரன், ஆனா நீங்க விட என்னன்னு வந்ததுக்குத்தான் நான் கேட்டேன். நானது சரி விட. கபிஷ்கர் நாலாவது கேள்விய வாசிங்க. ஒரு பெட்டியில் 28 பென்சில்கள் உள்ளன. அவற்றை பென்சில்கள் வீர எத்தனை பேருக்கு கொடுக்கலாம்? சரி எல்லாரும் செய்யுங்க. எழுதி 18 மட்டாக்கள் என்ன எழுதி இருக்கிறீங்க? தஸ்விதன் என்ன எழுதி இருக்கிறீங்க? டில்ஷான் என்ன எழுதி இருக்கிறீங்க? 14 டீச்சர். 14 டீச்சர். ஓகே, டில்ஷான் கடைசி கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கடைசி கேள்விய வாசிங்க. அந்த கேள்விய நீங்க செய்யுங்க. ஒருவருக்கு 2 வீதம். ஒருவருக்கு 2 வீதம் 66 வலைகள் எத்தனை பேருக்கு கொடுக்கலாம்? 64. செய்யுங்க அம்மா, கணக்க செய்து போட்டு சொல்லுங்க டில்ஷான் பதில. மெட்டாக்களும் செய்யுங்க, எல்லாரும் செய்யுங்க. சொல்லுங்க. 32. கபிஷ்கரும் தஸ்வீதனும் என்ன பதில் எழுதி இருக்கிறீங்க? 32 டீச்சர். 32 டீச்சர். ஓகே, சாஜித், சாஜித் எனக்கு இந்த நான் இலக்கங்களை, இந்த இலக்கங்களுக்கு அடுத்த இலக்கங்கள் என்னன்னு சொல்லுங்கம்மா. 609. ஓகே, 611. ஓகே, 12.
இரண்டு. அடுத்தது சாஜித், சாஜித் உங்கள்கிட்ட தான் நான் கேட்கிறேன் சாஜித், எல்லாம் நீங்க தான் சொல்லணும் சாஜித். அறுபத்தொன்பது எங்கயம், 611க்கு பிறகு என்ன? 612. அதுக்கு பிறகு? ஓகே, பிறகு? 614. ஓகே, 615. ஓகே, 16. ஓகே, மற்ற ரெண்டாவதுக்கு கேள்வி சொல்லுங்க பாப்பம். ஓகே, 500 என்ன வரும் இதுல? இதுல 521டா, இதுல என்ன வரும், இதுல என்ன வரும்? அஞ்சூற்றி இருபது எதுல வரும்? முதலாவதுல வருமா ரெண்டாவதுல வருமா? முதலாவது பெட்டியில என்ன நம்ம 520 வரும், அப்ப ரெண்டாவது பெட்டியில என்னது? எங்கே இருந்தம்மா 601 வரும்? அஞ்சூற்றி 521க்கு முதல் வார இலக்கம் என்ன? ஓகே, 520க்கு முதல் வார இலக்கம் என்ன? எழுதுங்க, கொப்பியில எழுதுங்க. 520க்கு முதல் வார இலக்கம் என்ன? கொப்பியில எழுதி யோசிங்க. சாஜித் சொல்லுங்க அம்மா, 520க்கு முதல் வார இலக்கம் என்ன? சாஜித், சாஜித் இங்க, சாஜித் இங்க பாருங்க. எனக்கு சாஜித், 520க்கு முதல் இலக்கம் என்ன? எத்தனையாம? 400 என்னண்டம்மா வரும்? 520க்கு முதல் இலக்கம் 400 என்னண்டு வரும்? உங்களுக்கு எத்தனை வரைக்கும் கவுண்ட் பண்ணேலும்? 519. ஓகே, 519. அப்ப 522க்கு அடுத்தது என்ன? பிறகு என்னது? 524. ஓகே ஓகே, நாங்க கிளாஸ் முடிப்போம், மற்ற கிளாஸ் ஆக்கள் ரெடியா நிக்கினோம். நீங்கள் இப்ப அடுத்த கிளாஸ் வந்து எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க அம்மா, எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. என்ன ஹலோ, உங்களோட புத்தகத்துல இப்ப நீங்க ஒரு 2 கிழமைக்கு ஹாலிடேஸ், நீங்கள் எல்லாரும் கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல்கள் அம்மா மேட்ட கேட்டு இந்த கொப்பியில இருக்கிறது எல்லாத்தையும் திருப்பி திருப்பி எழுதி நல்லா பிராக்டிஸ் பண்ணி வரணும். 10ஆம் தேதி வந்தோடனே நாங்கள் ஒரு சின்ன ஒரு சோதனை செய்வோம், சரியா? நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி போடுவேன், நீங்க டக் டக்குன்னு அதுகளுக்கு பதில் போடணும். கூட்டல் கழித்தல், கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல் ப்ரிப்பேர் பண்ணிக்கொண்டு வாங்க. கொப்பியில இல்லாத, புத்தகத்துல இல்லாத புது கணக்குகள் நான் தருவேன் உங்களுக்கு, சரியா? ஓகே, நாங்க முடிப்போம் கிளாஸ. ஓகே, தேங்க்யூ, பாய் 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 பாய்.